பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாயம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே இந்த ஸ்லோகங்கள் ஸ்லோகங்களெல்லாம் ஸ்ரீராமச்சந்திரனுடைய பெருமகளை சொல்ல வந்தவை ஆபத்திலே இருக்கக்கூடியவர்களை ரட்சிக்கிறானி ராமன் எல்லாவிதமான சம்பத்துக்கள் செல்வங்களையும் நமக்கு நல்குகிறான் லோகாபிராமம் ஸ்ரீராமம் உலகத்துக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனான சீதாராமன் ஸ்ரீராமன் பூயோ பூயோ நமாம்யகம் மறுபடியும் மறுபடியும் அந்த ராமனை விழுந்து வணங்குவோம் என்று சொல்லுகிறது பார்வதி தேவி பரமசிவனாரிடத்தே இவ்வுலகத்திலே எத்தனையோ திருநாமங்கள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உள்ளன அதை சகசிரநாமமாக பீஷ்மா சர்டர் வடித்துள்ளாரே ஆயிரம் நாமங்களை சொல்ல நேரம் பிடிக்கலாம் ஏதேனும் ஒரு நாமத்தை சொன்னால் அது ஆயிரத்தையும் சொன்னத்துக்கு சமமாகுமா என்று கேட்கிறாள் ஆகுமே பரமசிவன் பதில் சொல்லுகிறார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே தத் தத்துயம் ராமநாம வரானனே ஆயிரம் திருநாமங்களுக்கு சமமாய் அதை சொன்னதன் பலத்தத்தனையும் கொடுக்கும் ராம என்னும் ஒரு திருநாமத்தை சொன்னால் இந்த திருநாமம் அமுதத்தை போன்றது போகிற உயிரக்கூட பிடித்து நிறுத்து வல்லது மும்மஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாய் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமாய் இம்மையே எழும நோய்க்கும் மருந்தாய் ராம என்னும் ரெண்டெழுத்து சொல்லிருக்கும் ராமன் என்று சொன்னாலே அனைவருக்கும் புல்லரித்து போய் நான் தழுதழுத்துக்கு போகும் என்றைக்குமே ராமனுக்கு பக்தர்கள்னு பலர் கிருஷ்ணனுக்கு பக்தர்கள்னு பலர் ஆனால் இப்போ நாம் இருக்கிற திரு திருவல்லிக்கேணில் என்ன ஏற்றம்னா கிருஷ்ணனான பார்த்தசாரதி எம்பெருமான் சன்னதியிலே ராமரை சேவிக்கப் போகிறோம் ஏற்கனவே சொன்னா போலே பார்சாரதி நின்ன திருக்கோலத்திலும் சயன திருக்கோலத்தில் மன்னாதன் ரங்கநாதனும் அமர்ந்த திருக்கோலத்தில் தெளிசிங்க பெருமானும் பறந்து வந்த ஓடி வந்த திருக்கோலத்தில் கஜேந்திரவரதனும் எல்லாரையும் சேவித்து கொண்டோம் இனி நின்ன திருக்கோலத்தில் நடந்த திருக்கோலத்தில் ராமச்சந்திரனை சேவித்து கொள்ள போகிறோம் ரொம்ப ஆச்சரியமான சன்னதி பார்சாரதி எம்பெருமானுடைய பெருத்த பிரதான சன்னதி நுழைவாயில தாண்டி உள்ளே சென்றால் வலப்பக்கத்தில் ராமச்சந்திரன் எழுந்தருளியுள்ளார் அவருக்கு நேர் போலே அவருக்குன்னு இருக்கக்கூடிய தொண்டர் அணுக்கனான பக்தனான ஆஞ்சநேய சுவாமியும் நமக்கு காட்சி கொடுக்கிறார் ராமன் அருகிலே சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் போலே ஹனுமான் என் அனைவரும் ஒரு சேர காட்சி கொடுக்கிறார்கள் நன்கு சேவித்து கொண்டோம் திருமங்கியாழ்வாரித சேவித்து ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார் பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிரியும் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன ராவணாந்தகன எம்மானை ராவணன முடித்தவனான ராமன் அவன் ஆறாரோடு நிற்கிறார் பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைத்திலியம் நம்ம இப்போ சேவிக்கிறதே அப்படித்தான் பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைத்திலியம்னா நிற்கிற நாலு பேரை ரெண்டு கோஷ்டியா அழ்வார் பிரிச்சுவிட்டார் பரதனையும் சத்ருகனையும் ஒரு பக்கத்தில் சொல்லுவிட்டார் லக்ஷ்மணனையும் மைத்திலிங்கிற சீத்தையும் மற்றொரு பக்கத்தில் தெரிவித்தார் ஏன் நாலு பேரையும் ஒன்னா சொல்லியிருக்கலாமே பரதனும் தம்பி சத்ருக்கனனும் இலக்குவனும் மைதிலியம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது நாலு பேரையும் தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கலாம் பரத சத்ருகன்களும் ஒன்றா சேர்த்தார் லக்ஷ்மணனும் சீதையும் ஒன்னாக சேர்த்தார் இதுக்கு ஒரு காரணம் உள்ளது என்னைக்கும் ஆழ்வார் போஷரங்கள்னாலே அதற்கு உள்ளுரை பொருள்கள் நிறைய இருக்கும் இந்த போஷரத்தில் ஏன் தெரியுமா அப்படி பிரித்து விட்டார் லக்ஷ்மணனும் சீதையும் ராமன் காட்டுக்கு சென்ற போது கூட சென்றவர்கள் பரதனும் சத்ருகனனும் நாட்டிலே இருந்து நாட்டை காப்பாற்றியவர்கள் அப்ப ரெண்டு பிரிவாய்டோ இல்லையோ அதனாலதான் பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியம் திருமங்கி ஆழ்வார் பிரித்து அழகாக சாதித்துள்ளார் அப்படி இரவு நண்பகலும் துதி செய்யணும்ன்னு ராவணாந்தகன எம்மானை திருவல்லிக்கணி கண்டேனே ராமன் எம்பெருமானுக்கு ஓரோரு புனர்வசு தோறும் ரொம்ப அற்புதமான புறப்பாடு பங்குனி மாசம் புனர்வசு நட்சத்திரம் ராமச்சந்திரனுக்குன்னு திருநக்ஷத்திரம் பத்து நாள் உற்சவம் கண்டருழுகிறார் ஆச்சரிய உற்சவம் அதோடு மட்டுமல்லாமல் தவனோற்சவத்தில் ஒரு நாள் தவனோத்சவ பங்களாவுக்கு எழுந்துருளி நிறைய தவனம் புஷ்பத்தின் ஒரு வகை தவனம் அல்லவா பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே செண்பக மல்லிகையோடு செங்கேணி இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன்னு சாதித்தார் திருவல்லிக்கேணியில் தவனோத்சவமே ரொம்ப ஆச்சரியம் ஆகவே நிறைய புஷ்பங்களை சாத்தி கொண்டு தவனத்தையும் சாத்தி கொண்டு பெருமாள் அங்கு சென்று திருவாராதனம் கண்டறொழுகிறார் ராமச்சந்திரனே நடையழகுக்குன்னே பிறந்தவன் பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மகிரிகுஹாசையாக மலைக்குடையிலிருந்து ஒரு சிங்கம் வெளியில வந்தால் எப்படி வீடு நடை போடுமோ அதை போலத்தான் ராமன் நடக்கிறான் திருவல்லிக்கேணியில் எழுந்துருளியிருக்கும் ராமனை சேவித்து கொண்டோம் ராமன்னு சொன்னாலே கீத புரியணுமே சுவாமி கீதாச்சார்டன்னு சொன்னாத்தானே கீத புரியும் ராமன் சொன்னா கீத புரியுமான்னா புரியும் ஏன்னா ராமனாக பிறந்து என்னென்னெல்லாம் நடத்தி காட்டினாரோ கடைபிடித்தாரோ அதைத்தான் கண்ணனாக உபதேசித்து கொண்டிருக்கிறான் கீதாச்சாரியனாக அதில் இப்போ நாம் பார்த்து ஸ்லோகங்கள் தேகம் வேறு ஆத்மா வேறு உடல் பிரிவுபட்டிருக்கும் ஆத்மா ஒரு படிப்பட இருக்கும் உடலை நீக்கி யார் ஒருத்தன் ஆத்மாவை பிரித்து அனைத்து ஆத்மாக்களும் சமம்னு புரிந்து கொள்கிறானோ அவன்தான் பார்த்தவனாகிறான் யார் ஒருத்தன் ஆத்மாக்களை சமமானவர்கள் ஒருபடிப்பட இருப்பவர்கள் வேறுபாடு இல்லாதவர்கள் என்று பார்க்கிறானோ அவன்தான் உண்மையில் ஆத்மாவை பார்த்தவனாகிறான் என்று கீழ் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இப்போ ராமன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம் பக்கத்தில் பரதன் இருக்கார் சத்ருகுனன் இருக்கார் அனுமார் இருக்கார் இதில் பரதன் தம்பி லக்ஷ்மணன் தம்பி சத்ருகனன் தம்பி பக்கத்தில் இருக்கிற சீதை மனைவி எதிர்த்தார் போல இருக்கிற ஹனுமான் தொண்டர் தேடிட்டு போன விபீஷணன் விரோதியாக ஸ்பிராட்டியை பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பி சுக்ரீவன் குரங்கு குஹன் வேடன் இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே சமமாக பார்க்கிறான் ராமன் என்ன பரதனையும் சத்ருகனிய லக்ஷ்மணனும் தம்பிகள் அதுக்கு மேலே மூணு பேரை தம்பின்னு சொன்னான் அல்லவா குன்று சூழ்வான் மகனுடும் முதல் குகனை போய் கங்கக்கரையில் பார்த்து கைகுலுக்கி தோளோடு தோல் சேர்த்து கொண்டு நின்னொடும் ஐவராமோம் பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் சுக்ரீவனோடே நாங்கேனி அண்ணன் தம்பிகள் ஆறு பேர்னு சொன்னார் விபீஷணனை கண்டவுடனே நாங்கள் இனிமேல் ஏழு பேருங்கிறார் சுவாமி ராட்சசன் குரங்கு குஹன்கிற வேடன் கூட பிறந்த தம்பி இவர் என்ன எல்லாரையுமே ஒன்றா சொல்கிறாரே என்ன நமக்கு தோணும் அப்படி ஒன்றாக பார்க்க வேணுங்கிற ஸ்லோகத்தைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் உடலோடு சேர்த்து பார்த்தால்தான் குரங்கின் உடல் வேடனின் உடல் ஓரோரு உடல் அல்லது ராட்சசனுடைய உடல் என்று ஒருடோரை சேர்த்தாலே தவிர ராமன் என்னைக்கும் உடலை பார்க்கறது இல்லையே அவன் அனைவரையும் சமமாய் ஆத்மாவைத்தான் நோக்குகிறானே தவிர உடலை அல்ல இந்த அர்த்தத்தை ராமனிடத்திலேருந்து அவருடைய அனுஷ்டானத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அவரே கண்ணனா திருவுத்தாரம் பண்ணி உபதேசம் பண்ணிடுவர் இப்போ இந்த இடத்துல பல பல சன்னிதிகளை சேவித்த மொழியும் ராமர் சன்னதியை சேவிச்சுக்கிறோம் எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அதை பார்சாரதி பெருமாள் கீதையில் உபதேசம் பண்ணிடுவார் நரசிம்மர் சன்னதியை சேவிச்சுன்றோம் பிரக்லாதனாங்கிற குழந்தை கூப்பிட்டா கூட ஓடணும் எதற்கும் பரமா நெருங்குகிறார் உடனே கீதாச்சாரியன் கீதையில் உபதேசம் விடுவார் கஜேந்திர வரதராஜ பெருமான சேவித்தோம் ஓட்டமா ஓடி வந்து மடுக்கரையில் வந்து யானை ரக்ஷித்தார் அவரே ரக்ஷகன் அதை கீதாச்சாரியன் நான் தான் ரக்ஷகன் சுருடுவார் இப்படி ஓரோரு இடத்திலேயும் ஓரோரு சன்னதியிலேயும் அந்தந்த பெருமாள் எதை நடத்தி காட்டினாரோ அதை பார்த்தாரதி இருந்து கீதையில் உபதேசித்தாருங்கிறது முக்கியம் இப்ப நாம் பார்க்க வேண்டியது பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் சமம் எல்லா ஆத்மாக்களும் சமம் உடல் வேறுபாட்டை கொண்டு ஆத்மாவை வேறுபடுத்தி விடாதே சமமாக பார்க்க தெரிந்துகொள் யார் ஒருத்தன் அப்படி பார்த்துட்டானோ அவன் தனக்கு தீங்கு செய்யாமல் நல்லது செய்தவன் ஆகிறான் யார் உடலையும் ஆத்மாவையும் ஒன்றூர் பார்த்துருக்கிறானோ அவன் ஆத்மாவுக்கு தீங்கு செய்தவன் ஆகிறான் என்ன இந்த ஸ்லோகத்தால் கண்ணன் சொல்கிறார் பார்ப்போம் சமம் ஹி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் தோயாதி பராங்கதிம் ந ஹினஸ்தி அவன் தீங்கு செய்வதில்லை ஆத்மனா ஆத்மானம் ந ஹினஸ்தி ஆத்மனா மனதாலே ஆத்மானம் ஆத்மாவுக்கு ந ஹினஸ்தி தீங்கு செய்வதில்லை அப்படின்னா சம்சாரமாகிற தீங்கை ஏற்படுத்துவதில்லை ந நஹினஸ்தியாத்மனா ஆத்மானம் ததோயாதி பராங்கதிம் தீங்கு செய்யாததோட மட்டுமல்ல பராங்கத்திம் ஆத்மாவை அடைவதாகிற பரமமான கதி ததோயாதி அதை அடைந்து விடுகிறான் அப்ப சம்சாரத்தில் உடருவதில்லை ஆகையாலே தீங்கு செய்து கொள்வதில்லை ஆத்ம சாட்சா்காரம் பெற்று ஆத்மானுபவத்தையே பெற்று விடுகிறான் அதனால் ததோயாதி பராம்கத்தி பரமமான கதி மேலான கதி மேலான இடம் ஆத்மா ஆத்மாவையே அடைந்து விடுகிறார் அப்ப சம்சாரத்தை தொலைத்து விடுகிறார் இனி பிறப்பதில்லை ஆத்மாவை அடைந்து விடுகிறார் யார் யார் ஒருத்தன் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டிருக்கிற ஆத்மா அனைத்து உடல்களுக்குள்ளும் இருக்க ஆத்மா சமமானவர் அவருக்கு வேறுபாடு கிடையாது என்று புரிந்து கொள்ளுகிறானோ அவன் சம்சாரத்தில் உடலுவதில்லை மேலே ஸ்லோகம் பார்க்கலாம் சமம் ஹி சர்வத்ர சர்வத்ர சமம் பஷ்ஷன்னு சர்வத்ரவென்னால் எல்லாவிடத்திலும் இங்கே எல்லாவிடத்திலுங்கிற சொல்லுக்கு தேவன் உடலுக்குள்ளே மனிதன் உடலுக்குள்ளே அசைவனுக்குள்ளே அசையாதவற்றுக்குள்ளே எதத்தோ எதுவனாக இருக்கட்டும் சர்வத்திர அனைத்து உடல்களுக்குள்ளேயும் சர்வத்திராங்கிறதுனாலே இவை அனைத்தும் வேறுபட்டவைங்கிறது தெளிவு ஆனால் அதுக்கு மேலே சொல்ல போகிறது தான் சமம் ஹி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் சமவஸ்திதம் அனைத்து உடலுக்குள்ளேயும் சமமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை இங்கேயும் ஈஸ்வரனுங்கிறதுக்கு ஆத்மானுதான் அர்த்தம் ஏன்னா ஆத்மாதானே உடலை ஆணையிடுகிறார் ஈஸ்வரன்னு ஆணையிடுறவர் நியமனம் செலுத்துபவர் ஆத்மா உடலை நியமிக்கிறார் ஆத்மா உடலை ஆணை செலுத்துகிறார் ஆனாலே இந்த உடலை பொறுத்த வரைக்கும் அந்த உடலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்மா தானே ஈஸ்வரன் இப்போ இந்த உடலுக்கு இன்னொரு ஆத்மா ஈஸ்வரனாக இருக்க முடியாது இப்போ பகவானுக்கும் இங்கே ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா ஈஸ்வரன்னு பகவானையும் சொல்லுவோம் ஆனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு ஆத்மாவே சொல்கிறார் என்ன வேறுபாடுன்னா அந்தந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அந்தந்த உடலுக்கு ஈஸ்வரனாக இருக்கலாம் ஆணையிடுபவராக இருக்கலாம் ஆனால் மற்றொரு உடலுக்கு ஆணையிடுபவர் அவர் இருக்க முடியாது சொல்லியோ ஆனால் பகவானுக்கு என்னென்னா எல்லா ஆத்மாக்களையுமே ஆணையிடுகிறார் சொல்லியூ அதனால் இந்த இடத்திலே ஈஸ்வரனால் அந்த உடலுக்கு ஆணையிடக்கூடியவரான ஆத்மா சமவஸ்திதம் ஈஸ்வரம் அதற்குள்ளேயே அந்த உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு உடலை ஆணை செலுத்தக்கூடியபவரான ஆத்மா சர்வத்திர எந்த உடலுக்குள் இருந்தாலும் அது தேவ திரியக்கு மனுஷ ஸ்தாவர எதற்குள் இருந்தாலும் சமம் அவர் ஒரே ஆகாரத்தோடு இருப்பவர் அவர் ஸ்வரூபம் ஒன்று அவருடைய தன்மையும் ஒன்று அது மாறாது என்று அவனொருத்தன் பார்க்கிறானோ அப்படி பார்த்துடுறதுக்கு முடியுமானா இந்த ஸ்லோகங்களில் எல்லாமே பிரித்து பார்க்காதே ஒன்றாகப்பார் ஆத்மாக்களை வரைக்கும் ஒன்றாகப்பார் ஆனால் உடலையும் ஆத்மாவையும் பிரித்துப்பார் என்று சொல்லி கொண்டு வருகிறார் அப்படி யார் ஒருத்தர் பார்த்துட்டாரோ நகினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் அவன் தன் ஆத்மாவுக்கு தீங்கு செய்வதில்லை நஹினஸ்தி தீங்கு செய்வதில்லை ஆத்மனா மனத்தாலே ஆத்மானம் ஆத்மாவுக்கு மனத்தால் தன் ஆத்மாவுக்கு தீங்கு செய்வதில்லைன்னா என்ன காண்போம் மனம் என்பது நமக்கு ஒரு சிறந்த நண்பன் அதே மனம் நமக்கு எதிரியாகவும் ஆய்விடும் நாம் எப்படி நினைக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் மனம் மனத்தால் நாம் என்னன்னு நினச்சிடுவோம் இப்போ நான் கிருஷ்ணன் இந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்ப நான் இந்த உடலோட கூடிய கிருஷ்ணன் நான் உயரம் இது பருமன் இது நிறம் இது குணம் இது என்று நினைச்சுனுட்டேன்னு வச்சுங்கோ அப்போது ஆத்மாவையும் உடலையும் ஒன்றுன்னு நினைத்தேன் அல்லவா மனது தானே அப்படி நினைத்தது ஆத்மாவையும் உடலையும் ஒன்று என்று மனது நினைத்து விட்டால் அது ஆத்மாவுக்கு தீங்கு செய்ததுன்னு பொருள் உடல காட்டில் ஆத்மா வேறுபட்டது எந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒருபடிப்பட்டவர் வேற்றுமை கிடையாது என்று மனம் புரிந்து கொண்டு விட்டால் ஆத்மாவுக்கு நல்லது செய்கிறது தீங்கு செய்யவில்லை பொருள் இந்த இடத்துல தீங்கு செய்யறது கண்ணன் சொன்னாரே எதை குறிக்கிறார் என்னால் தீங்கு சம்சாரம் தீங்கு செய்யாமல் இருக்கிறான் சம்சாரத்தில் உடல இருக்கிறான் அப்ப ஒருத்தர் தன் மனதாலே உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு நினைத்து விட்டால் அவர் ஆத்மாவுக்கு தீங்கு செய்கிறார் அதாவது சம்சாரத்தில் உடல வைக்கிறார் ஏன் அப்படியெனில் ஆத்மாவும் உடலும் எவ்வளவு தூரம் வேறுபட்டது அப்போ தப்பான்னா புரிஞ்சுன்னுட்டோம் நாம் ஒரு பரீட்சை எழுதுறதுக்காக போகிறோம் கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும் படிச்சுட்டு அதற்குரிய ஆன்சரை எழுதணும் ஆனால் அந்த கொஸ்டினையே நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுணுட்டு அதுக்கு ஒத்தே வராத ஒரு ஆன்சரை எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் மார்க்குக்கு தீங்கு பண்ணேன்னு தான் அர்த்தம் என்னால் பாஸ் பண்ண முடிய இல்லை நல்ல மார்க்கு கிடைக்க இல்லை அதே போல் இப்போ இந்த சம்சார விஷயத்துலையும் வச்சுங்கோ ஆத்மாவும் உடலும் ஒன்று அல்ல ஆத்மா நித்தியம் உடல் அழியக்கூடியது ஆத்மா தாங்கிறவர் உடல் தாங்கப்படுவது ஆத்மா ஆணையிடுறவர் உடல் ஆணையிடப்படுவது இப்படி பல வேறுபாடுகள் இருக்கும்போது இது இத்தனையும் மறந்து மனது தப்பாக ஆத்மாவையும் உடலையும் ஒன்றுன்னு நினச்சுணுட்டா அப்போ கொஸ்டின்னுக்கு தப்பாக ஆன்சர் எழுதிட்டோம் தான் அர்த்தம் தப்பா ஆன்சர் எழுதிட்டா யார் மார்க் போடுவா அப்போ ஃபெயிலாகிட வேண்டிதான் இந்த விஷயத்தில் ஃபெயில் ஆறுதுன்னா என்ன மறுபடியும் பிறக்கை மாறி மாறி சம்சாரத்தில் பிறக்கை தான் ஃபெயில் ஃபெயிலாகிறது வச்சுக்கணும் அதனால் ஒரு ஆத்மாவை பற்றி இவரே உடல் என்று ஒரு மனது நினைத்து விட்டதென்னால் அது ஆத்மாவுக்கு செய்யும் தீங்கு அது சம்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் ஆத்மாவோ அறிவுடையவர் உடலோ அறிவற்றது நாம் தினப்படி என்ன நினச்சின்னு இருக்கோம் நான் கிருஷ்ணன்னு நான் ஒரு ஒரு தர்மம் எப்போ சொல்கிறேனோ அப்போ என்ன நானே நான் அறிவற்றவன் அறிவற்றவன் சொல்லுகிறேன் அர்த்தம் ஏன் நான் கிருஷ்ணன்னு சொன்னேன் கிருஷ்ணங்கிறது உடலை குறிக்கும் உடலுக்கு அறிவு கிடையாது அறி அறிவுண்டு நான் கிருஷ்ணன் சொன்ன அப்ப அறிவுள்ள ஆத்மாவை அறிவற்ற உடலோடே ஒன்றாக குறிப்பிட்டுட்டேன் அப்படின்னா நான் அறிவற்றவன் சொல்லிக்கிறேன்னு தான் அர்த்தம் அறிவற்றவன் என்ன நானே சொல்லுனுட்டா அப்புறம் முட்டாள்னு நானே சொல்லிக்கிறேன் இன்னொருத்தர் என்ன முட்டாள்னு திட்டினா எவ்வளவு கோப்பப்படுறேன் ஆனா தினப்படி நான் கிருஷ்ணன்னு சொல்லச்சே என்ன நானே அறிவற்றவன் தான் இருக்கேன் யாரும் அதுக்கு கவலைப்படுறதா தெரியல அந்த எண்ணத்தை விட்டு தொலைக்க வேண்டும் ஆகையால் ஒரு ஆத்மாவுக்கு தீங்கு செய்யாது இருக்கணும்னால் மனசு உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுண்டு அந்தந்த உடலுக்குள் ஆத்மா இருந்தாலும் அதத ஆணையிடுபவனாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சமம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சமம் பஷ்சன் சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நகினஸ்தியாத்மன் ஆத்மானம் ததோயாதி பராங்கத்தின் பிற்பாடு பரமமான கதியான ஆத்ம பிராப்தி அடைந்து விடுகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சம்சாரத்திலே உடல்வது அனிஷ்டம் பிடிக்காதது அது தொலைகிறது மோட்சம் அடைவது இஷ்டம் பிடிக்கிறது அது கிடைக்கிறது இந்த ரெண்டுத்துக்குமே எது தேவைப்போ விவேகம் தேவை ஆத்மா உடலக்காட்டிலும் வேறுபட்டது எவ்வுடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சமமானவர்கள் என்கிற அறிவு ஏற்பட்டுவிட்டால் பிரித்து பார்க்க தெரிந்து கொண்டால் இந்த நன்மை ஏற்பட்டு போகிறது என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் அப்படி பார்த்தவன்தானி ராமன் இராமன் பார்த்ததத்தான் கீதாச்சாரியன் கீதையிலே சொல்லுகிறான் ராமனுக்கும் சீதைக்கும் பல்லாண்டு பாடி மேலே பார்ப்போம்